அனுரவின் உத்தரவுக்கு பயந்து தலைமறைவாக்கினார் ஜோன்சன் பெர்னாண்டோ. களமிறங்கிய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு. தந்தை மகிந்தவின் சொல்லை கேட்காத நாமல் ராஜபக்சவுக்கு வந்த நிலை. கடும் கோபத்தில் மகிந்த ரகசியத்தை உடைத்த தென்னிலங்கை அரசியல்வாதி. கண்டவர்களும் கேட்டவுடன் வெளியிட உயிர்த்த ஞாயிறு அறிக்கை குழந்தைகளின் பொம்மையல்ல. கம்மன் பிளவுக்கு செருப்படி பதில் கொடுத்த அனுர தரப்பு. தமிழ் மக்களது எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு நாம் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும். பிள்ளையான் வெளியிட்ட அறிவிப்பு. ஒரே மேடையில் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் பரபரப்பாகிய விவாதம். பேசப்பட்டது என்ன தெரியுமா? நாடாளுமன்றுக்குள் நுழைய மாட்டேன் என கூறிவிட்டு ரகசிய திட்டம் போடும் ரணில் இறுதி நேரத்தில் எடுக்கவுள்ள முடிவு. அரசியல்வாதியின் பெயரில் உள்ள பாடசாலையின் பெயரை உடனடியாக நீக்குமாறு உத்தரவு. அனுர அரசின் அடுத்த அதிரடி. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு $1 மில்லியன் லஞ்சம். காலம் கடந்து ரகசியத்தை வெளிப்படுத்திய சந்திரிகா. கனடாவாழ் தமிழருக்கு யாழில் நடந்த சம்பவம். புலம்பெயர் உறவுகளே அவதானம். மதுபான சாலை அனுமதி விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை. கடும் சீற்றத்தில் அங்கஜன். சிறைக்கு செல்ல உள்ள தமிழ் எம்பிக்கள் அனுரவின் நடவடிக்கை தொடர்பில் கஜேந்திரகுமார் ஆருடம். சட்டவிரோதமான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தும் பொருட்டு ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் சாட்சியமளிக்க அவகாசம் கோரிய நிலையில் தற்போது அவர் தலைமறைவாகியுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்களில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்க விசேட குற்றத்தடுப்பு பிரிவினர் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் மேலும் ஜோன்சன் பெர்னாண்டோவின் வீடு மற்றும் தங்கும் இடங்களில் நடத்திய சோதனையில் அவர் பற்றிய எவ்வித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகிறது. அண்மையில் ஜோன்சன் பெர்னாண்டோவிடம் சர்ச்சைக்குரிய கார் தொடர்பான வாக்குமூலத்தை பெற குற்றத்தடுப்பு பிரிவுக்கு வருமாறு தெரிவித்திருந்த போதிலும் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூறி அதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் ஜோன்சன் பெர்னாண்டோ வெளிநாடு செல்ல கொழும்பு கோட்டை நீதவாழ் நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை கடந்த 10ஆம் தேதி பிறப்பித்திருந்தது. சட்ட விரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பெயரில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த சொகுசு வாகனம் எவ்வாறு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது, யார் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஜோன்சன் பெர்னாண்டோ தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தனியாக கேட்க வேண்டாம் என்று நாமும் கூறினோம். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் கூறினார். ஆனால் நாமல் ராஜபக்ஷ அதை கேட்கவில்லை என தாயக மக்கள் கட்சியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கேகாலை அம்பன்பெட்டிய பிரதேசத்தில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்ற கட்சியின் கேகாலை வேட்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாக்குகளை 69 லட்சத்தில் இருந்து 3 லட்சமாக குறைத்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் நாமல் ராஜபக்ஷ ஆவார். தற்போதைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது நல்லது செய்தால் அதை தெளிவாக ஆதரிக்க வேண்டும் என அவர் கூறினார். திலும் அமுனுகம முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து தற்போது திலித்த ஏவீர தலைமையிலான தாயக மக்கள் கட்சியுடன் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையினை தேவையான போது வெளிப்படுத்த தயார் என அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். எதிர்த்தரப்பினர் கூறுவதைப் போல விசாரணை அறிக்கையினை நினைத்தபடி வெளியிடுவதற்கு இதுகொன்றும் குழந்தைகள் வைத்து விளையாடும் பொம்மையல்ல என்றும் விஜிதகேர சுட்டிக்காட்டினார். கம்பகா பிரதேசத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை வெளியிடப்படாத இரு ஜனாதிபதி ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை 7 நாட்களுக்குள் வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவற்றை நான் வெளியிடுவேன் என கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்திருந்தார். ஒவ்வொரு தனிநபர் கோரிக்கையின் அடிப்படையில் அவற்றை வெளியிட முடியாது. பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் தங்கள் பணிகளை சரியாக செய்ய தயாராக உள்ளோம். கம்மன்பில கூறுவதைப் போன்று அவரின் அறிக்கைகள் தொடர்பில் தாம் கவலைப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு தடுமாற்றமான சூழல் காணப்படுகிறது, அதை நாம் அறிவோம். வெற்றி தோல்விக்கப்பால் தமிழ் மக்களின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு நாம் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும். இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
குறித்த நிகழ்வில் பங்கேற்ற அவர் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை தோப்பூரில் இருந்து வரும் காணி மாபியாக்களது கைகளில் இருந்து திருவண்ணாமலை எல்லை கிராமங்களில் வசிக்கும் ஆதிக்குடிகளின் காணிகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் பாரிய சக்தியாக நாம் உருவெடுத்து வருகிறோம். பலமான அதிகார பொறுப்புடன் ஒரு பலமான சக்தியாக மக்களுக்காக வாழும் ஒரு இயக்கமாக நாம் மாற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பட்டிய கணக்காளர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் 3 முன்னாள் ஜனாதிபதிகள் கலந்து கொண்டு இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் ஊழல் குறித்து தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும் நேர்மை காட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த நாட்டில் அனைவருக்கும் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். படித்த முக்கியமானவர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும். அதே சமயம் நான் எனது நேரத்தை அரசியலுக்காக ஒதுக்கவில்லை. புதிய தலைவர்களை உருவாக்குங்கள் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு அவர் தயாராக உள்ளதாக உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய பட்டியலிலும் இல்லாமல் தேர்தலிலும் போட்டியிடாமல் எப்படி ரணில் நாடாளுமன்றத்துக்கு நுழைவார் என்பது பலரின் கேள்வியாக உள்ளது. எனினும் இம்முறை சிலிண்டர் சின்னத்தில் பொதுத் தேர்தலில் போட்டியிடுபவர்களூடாக 1 அல்லது 2 ஆசனங்களை வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாக கட்சியினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். அதற்கமைய சிலிண்டரினூடாக நாடாளுமன்றத்துக்கு செல்லும் ஒரு உறுப்பினர் அடுத்த வருட மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் அளவில் அந்த பதவியிலிருந்து விலகி ரணிலுக்கு அந்த ஆசனத்தை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தேசிய பட்டியலினூடாக நாடாளுமன்றத்துக்கு வரப்போவதில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். கண்டி பத்திகம கல்வி வலயத்தின் கொண்டசாலை பிரிவில் உள்ள கெஹலியர் அம்புக்வெல்ல ஆரம்ப பாடசாலையின் பெயரை உடனடியாக மாற்றுமாறு மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகொன் நேற்று உத்தரவிட்டார். இக்கல்லூரியை கொண்டசாலை ரோயல் ஆரம்ப பாடசாலை என மாற்றம் செய்ய மாகாண கல்வித் திணைக்களத்தின் கட்டமைப்பு குழு சமர்ப்பித்த யோசனைக்கு ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த பாடசாலையின் உத்தியோகபூர்வ பெயரை மாற்ற வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதன் அடிப்படையில் இனிமேல் இந்த கல்லூரியை கொண்டசாலை ரோயல் ஆரம்ப பாடசாலை என மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. தனது அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த பெண்ணொருவரின் கணவர் எனக்கு பல மில்லியன் டாலர்களை லஞ்சமாக வழங்க முன்வந்தார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வர்த்தகர் ஒருவர் கேள்வி பத்திரத்தை பெற விரும்பினால் அவர் 1 மில்லியன் டாலருடன் எங்களிடம் வருவார். இந்த கேள்வி பத்திரத்தை எனக்கு தாருங்கள் என வேண்டுகோள் விடுப்பார். நான் பிரதமராக இருந்த வேளை என்னுடைய அலுவலகத்துக்கு 5 மில்லியன் டாலர்களோடு வந்தார்கள். அதனை எடுத்துக்கொண்டு உடனடியாக வெளியே செல்லுங்கள் என்றேன். எனது அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சரான பெண்ணொருவரின் கணவரை அவ்வாறு பெரும் தொகை பணத்துடன் வந்தார். அத்துடன் அவர்களை உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு வெளியே போகாவிட்டால் நான் உங்களை கைது செய்வேன் என எச்சரித்தேன் என்றும், அப்போது இந்த நபருடன் சிங்கப்பூரில் தொழில் அதிபர் ஒருவரும் இருந்தார் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க குறிப்பிட்டார். அதேவேளை ஊழலுக்கு பழக்கப்பட்ட மூத்தவர்களின் மனதை மாற்றுவது சாத்தியமில்லை என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சிறு வயதில் இருந்து விழுமியங்களை வடிவமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உங்களால் முடிந்தவரை திருடுங்கள், ஆனால் பிடிபடாதீர்கள் என்று கூறும் ஒரு ஜனாதிபதி இங்கிருக்கிறார். அவர் தனது அமைச்சரவையிலும் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி எம்பிக்களிடமும் கூறி வந்தார். எல்லோரும் திருடினார்கள், யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்த அமைப்பு தான் நமது நாட்டை சீரழித்துள்ளது என பண்டாரநாயக்க மேலும் தெரிவித்தார். கனடாவாழ் புலம்பெயர் தமிழருக்கு சொந்தமான காணியின் அட்டோனி தத்துவத்தை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடா நாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் மானிப்பாய் பகுதியில் உள்ள தன்னுடைய ஆதரங்கள் சிலவற்றுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவருக்கு தனது அட்டோனி தத்துவத்தை வழங்கியிருந்தார். குறித்த நபர் தனக்கு அட்டோனி தத்துவத்தில் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி மேலும் சில ஆதரங்களை மோசடியாக உரிமாற்றம் செய்தார். இது தொடர்பில் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை பிணையில் செல்ல மன்று அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யாழில் காணி மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் புலம்பெயர் உறவுகள் தமது அசியா சொத்துக்கள் தொடர்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
கடந்த ஆட்சி காலத்தில் நாம் புதிய மதுபான சாலைக்கான அனுமதியினை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொண்டதாக பல்வேறு தரப்புகளாலும் முன்வைக்கப்படும் ஆதாரப்பூர்வமற்ற தகவல்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகிறோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜ ராமதாதன் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானவர்களின் சுயலாப அரசியல் நோக்கத்துக்கான இத்தகைய பொய்க் குற்றச்சாட்டுகள் எதிர்காலத்திலும் திட்டமிட்டு பரப்பப்படுமானால் பரப்பும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் இவ்வாறு பொய்க் குற்றச்சாட்டை முன்வைக்கும் நபர்கள் அதனை ஆதாரத்தோடு முன்வைத்தால் அரசியலில் இருந்து அந்த தருணமே விலகுவேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். ஒரு சிலர் தாங்கள் வாய் வீரர்கள் என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். அவர்களால் ஒருபோதும் செயல் வீரர்களை வீழ்த்த முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் ஊழலை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் ஜனாதிபதி வடக்கு கிழக்கிலும் அதனைத் தொடர்ந்தால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சியினரும் சிறைக்கு செல்வார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அனுரவின் உத்தரவுக்கு பயந்து தலைமறைவாக்கினார் ஜோன்சன் பெர்னாண்டோ, களமிறங்கிய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு. தந்தை மகிந்தவின் சொல்லை கேட்காத நாமல் ராஜபக்சவுக்கு வந்த நிலை, கடும் கோபத்தில் மகிந்த ரகசியத்தை உடைத்த தென்னிலங்கை அரசியல்வாதி. கண்டவர்களும் கேட்டவுடன் வெளியிட உயிர்த்த ஞாயிறு அறிக்கை குழந்தைகளின் பொம்மையல்ல, கம்மன் பிளவுக்கு செருப்படி பதில் கொடுத்த அனுர தரப்பு. தமிழ் மக்களது எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு நாம் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும், பிள்ளையான் வெளியிட்ட அறிவிப்பு. ஒரே மேடையில் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் பரபரப்பாகிய விவாதம், பேசப்பட்டது என்ன தெரியுமா? நாடாளுமன்றுக்குள் நுழைய மாட்டேன் என கூறிவிட்டு ரகசிய திட்டம் போடும் ரணில் இறுதி நேரத்தில் எடுக்கவுள்ள முடிவு. அரசியல்வாதியின் பெயரில் உள்ள பாடசாலையின் பெயரை உடனடியாக நீக்குமாறு உத்தரவு, அனுர அரசின் அடுத்த அதிரடி. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு $1 மில்லியன் லஞ்சம், காலம் கடந்து ரகசியத்தை வெளிப்படுத்திய சந்திரிகா. கனடா வாழ் தமிழருக்கு யாழில் நடந்த சம்பவம், புலம்பெயர் உறவுகளே அவதானம். மதுபான சாலை அனுமதி விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை, கடும் சீற்றத்தில் அங்கஜன். சிறைக்கு செல்ல உள்ள தமிழ் எம்பிக்கள் அனுரவின் நடவடிக்கை தொடர்பில் கஜேந்திரகுமார் ஆருடம்.